ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்ஃபுல் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணி சீரக சம்பா அரிசி வச்சு ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாத்திரத்தை சூடு பண்ணி 100 கிராம் நெய் சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்க்குறேன், நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் என்ன ஆயில் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 3 பல்லாரி பொடிசாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரலும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நான் 4 காய் எடுத்திருக்கேன். பீன்ஸ், கேரட், பச்சைப்பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாமே நான் 100 எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இதில் காளான் அதுவும் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாமே நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது மூணுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இஞ்சி, பூண்டு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து கலந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த ரெசிபியை பற்றி நான் ஆல்ரெடி மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணிலலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதனால் நான் டீட்டெயிலாக சொல்லலை. இதில் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு அடி பிடிக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கீழே பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம 1-3 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி இலை, புதினா இலை எல்லாமே கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி அதில் நம்ம சேர்த்துக்கலாம். பிடிக்கிற நேரத்தில் இதை நான் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் தக்காளியில் தண்ணி விட்டு வரும், அப்போ கரெக்டாக இருக்கும். இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1-5 நிமிஷம் மூடி வைங்க, எண்ணெய் விட்டு வரட்டும். நம்ம இப்போ 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய் விட்டு வந்துருச்சு, ஓரளவுக்கு காயும் வெந்துருச்சு. நான் 1/2 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா சீரக சம்பா அரிசியை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன், ஊற வச்சு அலசி வச்சுருக்கேன். நான் அது சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாம், இல்லைன்னா நார்மலாக எப்போவுமே வீட்டில் என்ன ரைஸ் பண்ணுறீங்களோ அந்த ரைஸ்லேயும் நீங்கள் பண்ணலாம். சீரக சம்பாவை செஞ்சால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அரிசி நல்லா வேகட்டும். நம்ம இப்போ 1-20 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இடையில 2 வாட்டி எடுத்து கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா கீழே பிடிச்சிடக்கூடாது. இப்போ ஓரளவுக்கு நல்லா 3/4 வாசிக்கு மேலே வெந்துருச்சு. பாருங்க, தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு, ரைஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இருக்கிற கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, புதினா இலை இருந்தால் நீங்கள் தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டு 1-2 ஸ்பூன் நெய் மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்து 1-15 நிமிஷம் அப்படியே தம்மில் விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், சூப்பராக வெஜிடபிள்ஸ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்விங் பிளேட்டில் மாற்றிக்கலாம். கண்டிப்பாக இந்த வெஜிடபிள் பிரியாணி உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.